வணக்கம் எனதருமை நாட்டு மக்களே கொரோனா உலகளாவிய பெருந்தொற்றுக்கு எதிராக இந்தியா தொடுத்திருக்கும் போர் மிகப்பெரிய பலத்தோடு முன்னேறி வருகிறது நாட்டு மக்களாகிய உங்கள் அனைவருடைய ஒருமுகத்தன்மையின் விளைவாகவும் உங்கள் தியாகத்தின் காரணமாகவும் இந்தியா இதுவரை கொரோனாவினால் ஏற்படக்கூடிய இழப்பை கணிசமான அளவுக்கு குறைப்பதில் வெற்றி பெற்றிருக்கிறது நீங்கள் அனைவரும் தான் கஷ்டங்களை அனுபவித்தாலும் கூட நம்முடைய நாட்டை காப்பாற்றியிருக்கிறீர்கள் நம்முடைய இந்த பாரத நாட்டை காப்பாற்றியிருக்கிறீர்கள் நீங்கள் எத்தனை கஷ்டங்களை அனுபவிக்க நேர்ந்தது என்பதை நான் அறிவேன் சிலருக்கு உணவு கிடைப்பதில் பிரச்சினை சிலருக்கு போக்குவரத்திலே பிரச்சனை சிலர் தங்கள் குடும்பங்கள் வீடுகளை விட்டு தொலைவிலே இருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் தேசத்தின் பொருட்டு ஒரு ஒழுங்குமுறையை பின்பற்றும் படைவீரனைப் போல உங்கள் கடமைகளை ஆற்றி வருகிறீர்கள் நான் உங்கள் அனைவருக்கும் மரியாதை கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய அரசியல் அமைப்பு சட்டத்திலே எந்த வீ த பீப்புள் ஆஃப் இந்தியா இந்திய நாட்டு மக்களாகிய நம்முடைய சக்தி பற்றி கூறப்பட்டிருக்கிறதே அதுதான் இது பாபா சாஹேப் டாக்டர் பீம்ராவ் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாளான இன்று நாம் பாரத நாட்டு மக்கள் தரப்பிலிருந்து நம்முடைய சமூக சக்தியின் இந்த வெளிப்பாட்டை இந்த மன உறுதியை பாபா சாஹேபுக்கான உண்மையான ஸ்ரத்தாஞ்சலியாக அர்ப்பணிப்போம் பாபா சாஹேபுடைய வாழ்க்கை நமக்கு ஒவ்வொரு சவாலையுமே நம்முடைய மன உறுதிப்பாடு மேலும் நம்முடைய உழைப்பின் துணை கொண்டு கடக்க தொடர் உத்வேகத்தை அளிக்கிறது நான் நாட்டு மக்கள் அனைவரின் தரப்பிலிருந்தும் பாபா சாஹேபுக்கு அஞ்சலி செலுத்துகிறேன் நண்பர்களே நம்முடைய நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு பண்டிகைகள் கொண்டாடப்படும் நேரம் இது உள்ளபடியே பாரதம் குண்டாட்டங்களால் நிறைந்து காணப்படக்கூடியது குண்டாட்டங்களால் மகிழ்ச்சியில் திளைத்திருப்பது குண்டாட்டங்களால் மலர்ந்து காணப்படுவது பைசாக்கி ஓஹிலா பைசாக் புத்தாண்டு புஹாக் பிஹு விஷு ஆகியவற்றுடன் கூட பல மாநிலங்களில் புத்தாண்டு பொலிவோடு பிறந்திருக்கிறது இந்த ஊரடங்கு ஏற்படுத்தியிருக்கும் கட்டுப்பாடுகளுக்கு இடையே நான் நாட்டு மக்கள் எந்த வகையில் விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ எத்தனை ஒழுங்கு முறையோடு தங்களுடைய வீடுகளில் இருந்து கொண்டு பண்டிகைகளை மிகவும் எளிய முறையில் கொண்டாடி வருகிறார்களோ இந்த அனைத்து விஷயங்களுமே மிகவும் கருத்தூக்கம் அளிக்க வல்லன மிகவும் பாராட்டுக்கு உரியவை நான் புத்தாண்டன்று உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் சிறப்பான ஆரோக்கியம் ஏற்பட என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இன்று உலகம் முழுவதிலும் கொரோனா உலகளாவிய பெருந்தொற்றின் நிலைமையை பார்க்கும்போது நாம் அனைவரும் இது பற்றி நன்கறிவோம் மற்ற நாடுகளை பார்க்கும் வேளையிலே இந்தியா எப்படி தன்னிடத்திலே இந்த பெருந்தொற்றை கட்டுப்பாட்டுக்குள் வைக்க முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதோ நீங்கள் இதில் உங்கள் பங்களிப்பையும் அளித்திருக்கிறீர்கள் மேலும் சாட்சியாகவும் இருக்கிறீர்கள் நம்முடைய பாரத நாட்டிலே கொரோனாவுடைய ஒரு பீடிப்பு கூட இல்லாத காலத்தில் மிகவும் முன்னதாகவே நம்முடைய நாடு கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நாடுகளிலிருந்து வரும் பயணிகளை விமான நிலையத்திலே பரிசோதிக்க தொடங்கிவிட்டது கொரோனாவால் பீடிக்கப்பட்டவர் எண்ணிக்கை நூறினை எட்டிய பிறகு இதற்கு மிக முன்பாகவே பாரத நாடு அயல் நாடுகளிலிருந்து வரும் அனைத்து பயணிகளுக்கும் பதினான்கு நாட்கள் தனிமைப்படுத்தப்படலை கட்டாயமாக்கியது பல இடங்களிலே அது மால்களோ தியேட்டர்களோ கிளப்புகளோ ஜிம்களோ எதுவாக இருந்தாலும் விட்டன நண்பர்களே நமது நாட்டிலே கொரோனாவுடைய வெறும் ஐநூற்றி ஐம்பது நோயாளிகள் இருந்தபோது அப்போதே நம்முடைய நாட்டிலே இருபத்தியோரு நாட்கள் முழுமையான ஊரடங்கு என்ற மிகப்பெரிய முடிவினை மேற்கொண்டு இந்தியா பிரச்சினை பூதாகாரமாகும் வரையிலே காத்திருக்கவில்லை ஆனால் பிரச்சனை கண்ணுக்கு தென்பட்ட உடனேயே அதை விரைவாக முடிவுகளை மேற்கொண்டு உடனடியாக அதே வேளையிலே தடுக்க முழுமையான முயற்சிகளை மேற்கொண்டது நண்பர்களே பார்க்க போனால் இது எப்படிப்பட்ட சங்கடம் என்றால் இதிலே ஒரு நாட்டுடனும் ஒப்பீடு செய்வது என்பது உசிதமானதாக இருக்காது ஆனால் இருந்தாலும் கூட சில உண்மைகளை நம்மால் மறுக்க முடியாது மேலும் ஒரு உண்மையைப் பார்க்கலாம் அதாவது உலகின் மிகப்பெரிய பெரிய திறமைகள் படைத்த நாடுகளுடைய கொரோனா தொடர்பான புள்ளி விவரங்களை பார்த்தோமேயானால் அவற்றோடு ஒப்பிடும்போது இன்று இந்தியா நோயை மிகவும் கட்டுப்பாடான நிலையில் வைத்திருக்கிறது ஒன்று ஒன்றரை மாதங்கள் முன்பு வரையிலும் பல நாடுகள் கொரோனா பெருந்தொற்று விஷயத்திலே ஒரு வகையிலே இந்தியாவுக்கு இணையாக இருந்தன இன்று அந்த நாடுகளிலே இந்தியாவோடு ஒப்பிடுகையில் பாதிப்புகள் இருபத்தி ஐந்து முதல் முப்பது மடங்கு வரை அதிகரித்திருக்கிறது அந்த நாடுகளிலே பல்லாயிரம் பேர்களுடைய துயரமான மரணங்களும் ஏற்பட்டு இருக்கின்றன இந்தியாவானது முழுமையான அணுகுமுறையை கைக்கொள்ளவில்லை என்றால் ஒருங்கிணைந்த அணுகுமுறையை கைக்கொள்ளவில்லை என்றால் சரியான காலத்தில் விரைவான முடிவுகளை மேற்கொள்ளவில்லை என்றால் இன்று இந்தியாவின் நிலை என்ன ஆகியிருக்கும் என்பதை கற்பனை செய்து பார்க்கும் அச்சத்தில் மனம் உறைந்து போகிறது ஆனால் கடந்த நாட்களின் அனுபவங்களை பார்க்கும்போது ஒன்று விளங்குகிறது நாம் தேர்ந்தெடுத்திருக்கும் பாதையானது இன்றைய நிலையிலே இதுதான் நமக்கெல்லாம் மிகவும் சரியானது சமூக ரீதியிலான இடைவெளி மற்றும் ஊரடங்கினால் மிகப்பெரிய சாதகம் நாட்டுக்கு கிடைத்திருக்கிறது ஒருவேளை இதை பொருளாதாரக் கண்கொண்டு மட்டுமே பார்த்தோமேயானால் அப்போது இது கண்டிப்பாக இதற்கு கூடுதல் விலை கொடுக்கப்பட்டிருக்கிறது தான் மிகப்பெரிய செலவு செய்யப்பட்டிருக்கிறது தான் ஆனால் பாரத நாட்டு மக்கள் என்று வரும்போது இந்த விலை ஒரு பொருட்டே அல்ல குறைந்த அளவு ஆதாரங்களின் துணை கொண்டு மட்டுமே இந்தியா எந்த பாதையில் பயணித்ததோ அந்த பாதை பற்றிய விவாதம் இன்று உலகம் முழுவதிலும் செய்யப்படுவது மிகவும் இயல்பான விஷயம் தான் நாட்டின் மாநில அரசுகளும் கூட உள்ளாட்சி அமைப்புகள் அவற்றின் பல்வேறு அலகுகளும் கூட இதிலே மிகப்பெரிய பொறுப்புணர்வோடு பணியாற்றியிருக்கின்றார்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஒவ்வொருவரும் தங்களின் கடமையை ஆற்ற முயற்சிகளை மேற்கொண்டார்கள் நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கின்றார்கள் ஆனால் நண்பர்களே இந்த முயற்சிகள் அனைத்திற்கும் இடையே கொரோனா பரவி வரும் வேகத்தை பார்க்கும்போது அது உலகம் முழுவதிலும் உடல் நல வல்லுநர்களையும் அரசாங்கங்களையும் மேலும் அதிக வெளிப்படையச் செய்திருக்கின்றது இந்தியாவிலுமே கூட கொரோனாவுக்கு எதிராக போராட்டம் இப்போது அடுத்த கட்டத்தில் எப்படி முன்னெடுப்பது எப்படி நாம் வெற்றியை அடைவோம் நமது இழப்புக்களை எந்த அளவுக்கு நம்மால் குறைக்க இயலும் மக்களின் கஷ்டங்களை எந்த வகையில் குறைக்க முடியும் இந்த விஷயங்கள் தொடர்பாக மாநிலங்களுடன் தொடர்ந்து விவாதங்கள் நடைபெற்று வந்திருக்கின்றன இந்த விவாதங்கள் அனைத்திற்கு பிறகும் ஒரு விஷயம் வெளிப்படுகிறது அனைவரிடமிருந்தும் இதே ஆலோசனைதான் கிடைக்கிறது குடிமக்களிடமிருந்தும் கூட இதே ஆலோசனை தான் வெளிப்படுகிறது அதாவது ஊரடங்கை மேலும் நீட்டிக்க வேண்டும் என்பதுதான் பல மாநிலங்கள் முன்னமேயே கூட ஊரடங்கை நீட்டிக்கும் முடிவதை எடுத்துவிட்டார்கள் நண்பர்களே அனைத்து ஆலோசனைகளையும் கருத்திலே கொண்டு என்ன முடிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால் பாரதத்திலே ஊரடங்கினை இப்போது மே மாதம் மூன்றாம் தேதி வரை மேலும் அதிகரிக்க வேண்டியிருக்கும் அதாவது மே மாதம் மூன்றாம் தேதி வரை நாம் அனைவருமே நாட்டு மக்கள் ஒவ்வொருவரும் ஊரடங்கு விதிகளை மதித்து நடக்க வேண்டும் நாம் இந்த காலகட்டத்திலே ஒழுங்குமுறையை நாம் முன்னர் எப்படி மதித்து நடந்து வந்தோமோ அதே போல இப்போதும் மதித்து நடக்க வேண்டும் நாட்டு மக்கள் அனைவரிடத்திலும் என்னுடைய வேண்டுகோள் இதுதான் அதாவது இப்போது கொரோனாவை நாம் எந்த விலை கொடுத்தாவது புதிய பகுதிகளில் பரவாமல் தடுத்தே ஆக வேண்டும் உள்ளூர் மட்டத்திலே இப்போது மேலும் ஒரு நபர் பீடிக்கப்பட்டாலும் கூட இது நமக்கெல்லாம் கவலை அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்க வேண்டும் எந்த இடத்திலுமே கொரோனாவால் ஒரு நோயாளியின் துக்ககரமான மரணம் ஏற்பட்டாலும் கூட நம்முடைய கவலை மேலும் அதிகரிக்க வேண்டும் ஆகையினாலே நாம் தீவிர பாதிப்படைந்த இடங்களை அடையாளப்படுத்தி முன்பையும் விட அதிக அளவிலே மிக அதிகமாக விழிப்புணர்வோடு கையாள வேண்டும் எந்த இடங்கள் தீவிர பாதிப்பு உடையவை ஆகும் அபாயம் இருக்கிறதோ அவற்றின் மீதும் நாம் அதிக கவனத்தை செலுத்த வேண்டும் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டாக வேண்டும் புதிய தீவிர பாதிப்புடைய இடங்கள் ஏற்படுவது என்பது நமது உழைப்பு மேலும் நம்முடைய முனைப்பிற்கு மேலும் சவால்களை ஏற்படுத்தும் புதிய சங்கடங்களை தோற்றுவிக்கும் ஆகையினால் அடுத்த ஒரு வார காலத்திலே கொரோனாவுக்கு எதிரான இந்த போரிலே தீவிரம் மேலும் அதிகப்படுத்தப்படும் ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி வரை ஒவ்வொரு பகுதி ஒவ்வொரு காவல் நிலையம் ஒவ்வொரு மாவட்டம் ஒவ்வொரு மாநிலம் ஆகியவை மிகவும் உன்னிப்பாக கண்காணிக்கப்படும் அந்த இடங்களிலே ஊரடங்கு எந்த அளவுக்கு தீவிரமாக பின்பற்றப்படுகிறது அந்த பகுதி கொரோனாவிலிருந்து தன்னை எந்த அளவுக்கு காத்து கொண்டிருக்கிறது என்பதன் மதிப்பீடு தொடர்ந்து செய்து வரப்படும் எந்த பகுதி இந்த அக்னி பரீட்சையில் வெற்றி பெறுகிறதோ எங்கே தங்களுடைய இடங்களில் இருக்கும் தீவிர பாதிப்பு பகுதிகள் அதிகமாகாமல் பார்த்து மேலும் எவை தீவிர பாதிப்பு பகுதிகளாக ஆகும் சாத்தியக்கூறு குறைவாக மாறுகிறதோ அந்த இடங்களில் ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி தொடங்கி சில முக்கியமான விதிமுறைகளுக்கு அனுமதி விலக்கு அளிக்கப்படும் வாய்ப்பு இருக்கிறது ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த அனுமதியானது சில விதிகளுக்கு உட்பட்டு இருக்கும் வெளியே செல்ல விதிமுறைகள் மிகவும் கடுமையானவையாக இருக்கும் ஊரடங்கு தொடர்பான விதிமுறைகள் தகர்க்கப்படுமேயானால் கொரோனாவுடைய பாதிப்பு நம்முடைய பகுதியில் ஏற்படுகிறது என்றால் உடனடியாக அளிக்கப்பட்ட அனைத்து அனுமதிகளும் ரத்து செய்யப்பட்டுவிடும் ஆகையினாலே நீங்களும் கவனக்குறைவோடு செயல்படாதீர்கள் மற்ற யாரையுமே கூட அசட்டையாக இருந்துவிட அனுமதிக்காதீர்கள் எனதுருமை நாட்டு மக்களே நாளை இது தொடர்பாக அரசு தரப்பிலே ஒரு விரிவான வழிகாட்டுதல் வெளியிடப்படும் நண்பர்களே ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி தொடங்கி குறிப்பிட்ட பகுதிகளில் கட்டுப்பாடுகள் நிறைந்த இந்த விலக்கு சலுகை நம்முடைய ஏழை சகோதர சகோதரிகளுடைய வாழ்வாதாரத்தை கருத்திலே கொண்டு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது தின வருமானம் ஏட்டுபவர்கள் தங்களுடைய தின வருவாய் வாயிலாக தங்கள் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளுபவர்கள் இவர்கள்தாம் என்னுடைய பரந்த குடும்பத்தவர்கள் என்னுடைய முக்கிய முதன்மைகளில் ஒன்று இவர்களின் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும் கஷ்டங்களை குறைக்க வேண்டும் என்பது பிரதம மந்திரி ஏழைகள் நலத்திட்டத்தின் வாயிலாக அரசாங்கம் அவர்களுக்கு உதவும் வகையிலே அனைத்து விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டிருக்கிறது இப்போது புதிய விதிமுறைகளை ஏற்படுத்தும் வேளையிலே கூட அவர்களுடைய நலன்கள் முழுமையான வகையிலே கருத்திலே கொள்ளப்பட்டிருக்கின்றன இந்த வேளையிலே குறுவை பயிர்களுடைய அறுவடையும் நடைபெற்று வருகிறது விவசாயிகளின் சிரமங்களை எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைக்கவே மத்திய மாநில அரசுகள் இணைந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன நண்பர்களே நாட்டிலே மருந்துகள் தொடங்கி ரேஷன் பொருட்கள் வரை போதுமான அளவிலே இருக்கின்றன விநியோகச் சங்கிலியின் தடைகள் அனைத்தும் தொடர்ந்து தீர்க்கப்பட்டு வருகின்றன உடல் நல கட்டமைப்பு விஷயத்திலும் கூட நாம் விரைவாக முன்னேறி வருகிறோம் ஜனவரி மாதத்தில் நம்மிடத்திலே கொரோனா பரிசோதனை நிகழ்த்த ஒரே ஒரு பரிசோதனை கூடமே இருந்தது ஆனால் இப்போதோ இருநூற்று இருபதுக்கும் மேற்பட்ட பரிசோதனை கூடங்கள் சோதனை பணியில் ஈடுபட்டு வருகின்றன உலகினுடைய அனுபவம் என்ன கூறுகிறது என்றால் அதாவது கொரோனா பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை பத்தாயிரம் ஆகும்போது பதினையாயிரம் பதினாறாயிரம் படுக்கைகள் தேவைப்படும் பாரதத்திலே இன்று நாம் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான படுக்கைகளை ஏற்படுத்தியிருக்கிறோம் இது மட்டுமல்ல ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளை பார்த்தால் அவை வெறும் கோவிட் தொடர்பான சிகிச்சையை மட்டுமே செய்கின்றன இந்த வசதிகள் மேலும் விரைவாக அதிகரிக்கப்பட்டு வருகின்றன நண்பர்களே இன்று இந்தியாவிடத்திலே குறைந்த அளவு சாதனங்களே இருக்கலாம் ஆனால் பாரதத்தின் இளைய விஞ்ஞானிகளிடத்திலே நான் விசேஷமாக வேண்டுகோள் விடுக்கிறேன் அதாவது உலக நலன் பொருட்டு மனித நலனுக்காக எனது இளைய நண்பர்களே நீங்கள் முன்னே வாருங்கள் கொரோனாவுக்கான தடுப்பூசியை உருவாக்க என்னுடைய நாட்டின் இளைஞர்களும் என்னுடைய நாட்டின் விஞ்ஞானிகளும் சவாலை எதிர்கொள்ளுங்கள் நண்பர்களே நாம் பொறுமையை கடைப்பிடிப்போம் விதிமுறைகளை பின்பற்றுவோம் கொரோனா போன்ற பெருந்தொற்றையுமே கூட தூர்க்கடித்தே நாம் தீருவோம் இந்த நம்பிக்கையுடன் நான் என்னுடைய உரையை முடிக்கும் முன்பாக நான் உங்கள் ஒத்துழைப்பை கோருகிறேன் ஏழு விஷயங்களில் உங்களுடைய ஒத்துழைப்பு முதல் விஷயம் உங்கள் வீட்டின் பெரியோர்கள் மீது சிறப்பு கவனம் செலுத்துங்கள் அதுவும் குறிப்பாக யாரெல்லாம் முன்பிருந்தே நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை நாம் கூடுதலாக கவனித்துக் வேண்டும் அவர்களை கொரோனாவிடமிருந்து மிகவும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் இரண்டாவது விஷயம் ஊரடங்கு மற்றும் சமூக ரீதியிலான இடைவெளியை நாம் முழுமையான வகையிலே பின்பற்றுவோம் வீட்டிலே தயார் செய்யப்பட்ட முக உரையோ முகமூடியையோ அதுவும் வீட்டிலே உருவாக்கப்பட்டது இவற்றை கண்டிப்பாக நாம் அணிந்து கொள்ள வேண்டும் மூன்றாவது விஷயம் நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க ஆயுஷ் அமைச்சகம் வாயிலாக அளிக்கப்பட்டிருக்கும் வழிகாட்டுதல்களை நாம் விடாமல் கடைப்பிடிக்க வேண்டும் அது வெந்நீராகட்டும் கஷாயமாகட்டும் இவற்றை தொடர்ந்து குடித்து வர வேண்டும் நான்காவது விஷயம் கொரோனா பெருந்தொற்று பரவாமல் தடுக்கப்பட உதவும் வகையிலே ஆரோக்கிய சேத்து என்ற செயலியை ஆரோக்கிய சேத்து என்ற செயலியை கண்டிப்பாக தரவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் மற்றவர்களையுமே கூட இந்த செயலியை தரவிறக்கம் செய்ய உத்வேகம் அழியுங்கள் ஐந்தாவது விஷயம் எந்த அளவுக்கு இயலுமோ அந்த அளவுக்கு ஏழை குடும்பங்களை பராமரித்து வாருங்கள் அவர்களின் உணவு தேவைகளை நிறைவு செய்யுங்கள் ஆறாவது விஷயம் நீங்கள் உங்கள் தொழில் உங்கள் வியாபாரத்தில் உங்களோடு பணியாற்றும் நபர்களிடத்தில் கருணையோடு நடந்து கொள்ளுங்கள் யாரையுமே வேலையிலிருந்து நீக்கி விடாதீர்கள் ஏழாவது விஷயம் கொரோனாவுக்கு எதிரான வீரர்களான நம்முடைய மருத்துவர்கள் செவிலிகள் தூய்மை பணியாளர்கள் காவல்துறையினர் இப்படிப்பட்ட அனைவருக்கும் நாம் மரியாதை செய்வோம் தலைவணங்குவோம் அவர்களை கௌரவிப்போம் நண்பர்களே இந்த ஏழு விஷயங்களில் உங்கள் ஒத்துழைப்பு தேவை இந்த சப்தபதியான ஏழு படிகள் வெற்றி பெற தேவையான பாதை வெற்றி பெற இதுதான் ஸ்ரத்தையோடு நாம் மேற்கொள்ள வேண்டிய பணி முழுமுனைப்போடு மே மாதம் மூன்றாம் தேதி வரை ஊரடங்கு விதிகளை மதிப்போம் எங்கே நாம் இருந்தாலும் அங்கேயே இருப்போம் பாதுகாப்பாக இருப்போம் வயம் ராஷ்ட்ரே ஜாக்ரயாம் அதாவது நாம் அனைவரும் நாட்டை உயிர்ப்போடும் விழிப்போடும் வைத்திருப்போம் இந்த வேண்டுதலோடு நான் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் மிகச் சிறப்பான உடல் வாய்க்கட்டும் என்று பிரார்த்திக்கிறேன் மிக்க நன்றி